அவை அத்தனையும் நேரிலே சென்று பார்வையிட்டு இரண்டு நாட்களில் அந்த செப்டம்பர் மாதம் 16-17-2021 பார்வையிட்டு இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் அதில் கலந்து கொண்டு நாங்கள் எல்லாம் அமர்ந்து ஒரு அறிக்கையை தயார் செய்து அங்கே இருக்கின்ற சதன் ரயில்வே ஜெனரல் மேனேஜரை ஒரு கூட்டத்தை கூட்டு என்று சொல்லி நானும் துரை சந்திரசேகர் அவர்களும் டிஜே கோவிந்தராஜ் அவர்களும் ஒரு நாள் முழுவதும் அவர்களோடு உட்கார்ந்து ஒவ்வொரு ரயில்வே நிலையத்திலும் எதை எதை செய்ய வேண்டும் என்று செய்து இன்றைக்கு ஓரளவுக்கு அந்த ரயில் நிலையங்கள் எல்லாம் நல்ல பயன்பாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு செய்தது என்னுடைய முயற்சியால் என்பதை இங்கே நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். அது மட்டுமல்ல, திருத்தணி, திருவள்ளூர், கும்மிடிப்பூண்டி ஆகிய மூன்று ரயில் நிலையங்களும் நான் எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியால் நவீனமயமாக்குதல் நடந்து கொண்டிருக்கின்றது. இட் வில் பி அ மாடர்ன் அண்ட் இன்னோவேட்டிவ் ரயில்வே ஸ்டேஷன். இந்த மூன்று, அந்த தரத்தில் ஒன்று, இந்த தரத்தில் ரெண்டு என்று விரைவு ரயிலை நிறுத்த வேண்டும் என்பது தொகுதி மக்களுடைய மிகப்பெரிய கோரிக்கை. அங்கே இங்கேதான் நான் எதிர்கட்சி என்பதை உணர முடிந்தது. இதற்கு முன்பாக மருத்துவக் கல்லூரி வாங்குவதிலே அவ்வளவு கஷ்டம் எனக்கு ஏற்படுகிறது. ஆனால் இதற்கு மட்டும் அந்த ரயில்வே அமைச்சர் அவர்கள், அஸ்வினி அவர்கள் மேலே பார்க்கின்றார், கீழே பார்க்க நான் சொல்லிவிட்டேன், நான் காங்கிரஸ்காரன் என்பதால் தான் நீங்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன்றீர்களா என்பதை கூட நான் இல்லை அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய தலைவர் மோடி அவர்கள் வழிகாட்டுதலில் நாங்கள் கட்சிகளை பார்த்து வேலை செய்வதில்லை என்று சொல்லி ஒரு ரயில் தான் அவர்கள் இதுவரை செய்திருக்கின்ற மங்களூர் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் 12685 12686 மேலே போகுது. அது ஒன்றுதான் ஆவணியில் நின்று செல்கின்றது. அந்த நிகழ்ச்சிக்கு கூட நான் கலந்து கொள்ள முடியவில்லை. என் சார்பாக அரவிந்த் தரை சந்திரசேகர் அதை கலந்து கொண்டார்கள். 9 ரயில்கள் நிறுத்தப்பட வேண்டும். மக்கள் எங்களுக்கு கொடுத்தது 16 ரயில்கள் பட்டியலை கொடுத்தார்கள். 16 எல்லாம் நிறுத்த முடியாது, சும்மா கதை, முக்கியமானதை சொல்லுங்கள் என்று கடைசியாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருந்து ரயில் பயணிகளோடு உணர்ந்து 9 ரயில்கள் நிறுத்த வேண்டும் என்று ஒன்று நிறுத்தியாகிவிட்டது. இன்னும் 8 ரயில்கள் நிறுத்தவில்லை. கண்டிப்பாக வருகின்ற ஆட்சி காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கும். அப்படி காங்கிரஸ் ஆட்சி வருகின்ற பொழுது என்னால் இதை சாதித்து கொடுக்க முடியும் என்ற உத்தரவாதத்தை நான் கொடுக்கின்றேன். ரயில்வே மேம்பால பணிகள், பல ரயில்வே மேம்பால பணிகள் சொன்னால் பெரிய ஒரு அண்ணனூர் LC7, பட்டாபிராம் LC9, நெம்லிச்சேரி LC11, திருநெல்வேலி LC12, வேப்பம்பட்டு இடையே LC13, வேப்பம்பட்டு LC14, செவ்வாப்பேட்டை LC15, புட்டலூர் LC16, திருவள்ளூர் LC18. ஒரு ரயில்வே ஸ்டேஷன்
செய்து கொடுப்பதற்காக ஒத்துக்கொண்டிருக்கிறேன். அடுத்து மிக ஒரு மோசமான திட்டத்தை பற்றி உங்களிடத்தில் நான் கலந்து கொள்ள வேண்டும். காட்டுப்பள்ளி அதானி ராட்சச துறைமுகம், இது ராட்சச துறைமுகம் வச்சது பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் கூட்டத்தில் ஆங்கிலத்தில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற பொழுது மான்ஸ்டரஸ் போர்ட் என்று சொல்லுவோம். மான்ஸ்டரஸ் என்றால் பிசாசு ராஷ்டிரம். ஏனென்றால் இது சென்னை, வடக்கு சென்னையே காணாமல் போய்விடும் என்ற திட்டம் வந்தால் மிக கடுமையாக 6 முறைக்கு மேலாக நான் பதிவு செய்திருக்கின்றேன். என்னுடைய கடைசி பேச்சிலே நான் சொல்லுகின்ற பொழுது சொன்னேன், பிரதமரும் அன்றைக்கு இருந்தார், இந்த அவையில இருக்கின்ற பிரதமர் அவர்கள் குஜராத்தை சார்ந்தவர், இந்த திட்டத்தை சென்னையிலே செயல்படுத்துவதற்கு துடிப்பவர் அதானி அவர்கள் குஜராத்தை சார்ந்தவர். என்னை பொறுத்தவரையில் எனக்கு நன்றாக, இந்த பேச்சு நான் தமிழில் தான் பேசியிருக்கிறேன், என்னை பொறுத்தவரையில் எனக்கு நன்றாக தெரியும், தமிழ்நாட்டை ஒப்பிடுகின்ற பொழுது குஜராத் ஒரு பிற்போக்கான இடம், பின்தங்கிய ஒரு மாநிலம், பின்தங்கிய மாநிலம், வளர்ச்சி பெற்ற மாநிலம் கிடையாது. அங்கேதான் வேலை இல்லாமை அதிகம், அங்கேதான் ஊதியத்தில் ஊதியம் கொடுக்கின்றார்களே வேலை, லேபர் கேஷுவல் லேபர் ரேட் குஜராத்தில் தான் ரொம்ப குறைச்சலானது. எங்கேயுமே அரசாங்க வேலை கிடையாது, எல்லா கான்ட்ராக்ட் லேபர் என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத் ஒரு பிற்போக்கான மாநிலம். இதை சொன்னேன், குஜராத்தோட பிற்போக்கான மாநிலம், முதல்வரும் அதானியும் குஜராத்தை சார்ந்தவர். நீங்கள் ஏன் இந்த காட்டுப்பள்ளியில் நடந்துகின்ற இந்த துறைமுகத்தை உங்களுடைய ஊரிலே எடுத்துச் சொல்லக்கூடாது என்ற கேள்வியை கேட்டு நிரம்பி இருக்கின்றேன். இந்த அதானி துறைமுகம் அங்கே வந்தால் இது விஷ பொருட்களை இறக்குமதி செய்து உள்ளே எடுத்துக் கொள்கின்ற திட்டம். இந்த திட்டம் 6,000 ஏக்கர் நிலத்தை கொண்டது, 2,000 ஏக்கர் இவர்கள் கையகத்தில் இருக்கின்றது, எல்டிடி நிலம் இதையெல்லாம் வாங்கி வைத்திருக்கின்றார்கள். மீதி 4,000 நிலத்தில் 2,000 ஏக்கர் நிலத்தை கடலில் இருந்து எடுக்கப் போகின்றார்கள். மண்ணை கொண்டு சென்று மண் எடுத்து வரும், என்னுடைய ஊர் பாலூர், பாலாற்றிலே இருந்த மணலை லாரிகள் மூலம் எடுத்து சென்று 50 மில்லியன் டன் மணல், 50 மில்லியன் டன் மணல் பாலாறம் காணாத போயிடும், எடுத்து வர வழித்தடத்தில் இருக்கின்ற கிராமங்களும் காணாத போய்விடும். ஆக இந்த மணலை எடுத்து கடலிலே கொட்டி 2,000 ஏக்கர் நிலத்தை எடுத்து அங்கே இருக்கின்ற 2,000 நிலத்தையும் எடுத்துக்கொண்டு பக்கத்தில் இருக்கின்ற 2,000 நிலத்தை கிராமங்களை காலி செய்து விட்டு கொண்டு வர போகின்ற ராட்சச திட்டம் தான் இந்த அதானியுடைய திட்டம். இது கொண்டு வந்தால் வேலை ஒரு பக்கம் கிடைக்கவில்லை என்று நான் சொல்லவில்லை, ஆனால் ஏதோ ஒன்று குயிச்சோன் என்ற ஒரு பொருளை, அது வழியாக பியூட்டேன் என்ற ஒரு பொருளை இறக்குமதி செய்ய போகின்றார். அந்த பியூட்டோன் டிரான்ஸ்பர் பண்ணும்போது ஒரு சிறிய ஒரு விபத்து ஏற்பட்டால் கூட நான் சொல்லுகின்றேன், பொறியாளன் சொல்லுகின்றேன், விஞ்ஞானத்தை படித்தவன் சொல்லுகின்றேன், மீண்டும் ஒரு போப்பால் தமிழகத்திலே நடக்கும். போப்பாலை விட மிக ஒரு கொடிய வடக்கு சென்னையே பற்றி எரிந்து காணாமல் போய்விடும். அதற்காக இதை தடுத்து நிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை என்ற முறையிலே யாரும் என்னை வந்து தடுத்து நிறுத்துங்கள், இதை தடுக்கக்கூடாது என்னை கேட்கவில்லை. சிறு சிறு குழுக்களாக நின்று அவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுடன் மொத்தமாக நான் சேர்ந்து பாராளுமன்றத்திலே இதுதான் முறையை நடத்தக்கூடாது என்று தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். அடுத்து குடிநீர் திட்டங்கள், என்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே 2வது வாக்குறுதி, 1 மருத்துவக் கல்லூரி, 2வது வாக்குறுதி, இந்த தொகுதியில இருக்கின்ற என்னுடைய சகோதரிகள் தாய்மார்கள் எவரும் பிளாஸ்டிக் குடங்களை எடுத்துக்கொண்டு வெயில் நேரத்திலே கோடை காலத்திலே ஒரு குடம் நீருக்காக அலைகின்ற அவல காட்சியை நான் காணக்கூடாது, இந்த காட்சியை நான் ஒழிப்பேன் என்று ஆக்ரோஷமாக பேசி இதற்காக வேண்டி பாராளுமன்றத்தின் நிலை குழுவிலே ஸ்டாண்டிங் கமிட்டியிலே என்னை 5 ஆண்டுகள் தொடர்ந்து எல்லாம் பண்ணுவாங்க, ரயில்வே கமிட்டிக்கு போவாங்க, எஸ்டிமேட் கமிட்டிக்கு போவாங்க, ஃபாரின் அஃபேர்ஸ் கமிட்டிக்கு போவாங்க, வெளிநாட்டுக்கு பயணம் போலான்னு எனக்கு எந்த கமிட்டியும் வேணா, என் ஊர் மக்களுக்கு தண்ணி கொடுத்தால் போதும் என்று 5 ஆண்டுகள் தொடர்ந்து இந்த கமிட்டியில் இருந்து இன்றைக்கு இந்த திட்டத்தை முழுவதுமாக திசா கமிட்டியுடைய தலைவர் என்ற முறையிலேயே மிக நெருக்கமாக இந்த திட்டத்தை நான் பார்வையிட்டு ஆய்வு செய்து இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக 4,14,856 வீடுகளுக்கு வீட்டிற்குள்ளாகவே குழாய் போட்டு 1-2 இடங்களில் தண்ணீர் வராமல் இருக்கலாம், இவ்வளவு பெரிய திட்டம் செயல்படுத்தும் பொழுது செயல்படாமல் இருக்கலாம், இதற்கெல்லாம் எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கின்றதோ இதை செயல்படுத்துபவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு நேரடியாக 428 ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கும் நான் கைப்பட கடிதம் எழுதி, இதுதான் உங்களுடைய வாழ்நாளில் கிடைத்திருக்கின்ற கடைசி தருணம், உங்களுடைய குடிநீர் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்காக
எங்காவது குழாய் சரியாக போடவில்லை, எங்காவது திட்டம் சரியாக செயல்படுத்தவில்லை, உப்பு நீருக்கு பதிலாக நல்ல நீர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் என்னை நேரடியாக என் தொலைபேசிக்கு வாருங்கள் என்று தொலைபேசியை கொடுத்து என் அலுவலகத்திற்கு கடிதம் எழுதியிருந்த அலுவலக விலாசத்தை கொடுத்திருக்கின்றேன். இல்லாவிட்டாலும் கூட அடிஷனல் கலெக்டர் அவர்களுக்கு கடிதம் எழுதுங்கள், அவர்தான் இந்த திட்டத்தினுடைய டைரக்டர் கொடுத்திருக்கின்றேன். அப்படி செய்தும் சில இடங்களில் நடக்கவில்லை என்றால் அது வருகாலங்களில் சரி செய்து கொள்ளப்படும். ஆனால் நம்முடைய தொகுதியை பொறுத்தவரையில் இந்த ஜல்ஜீவன் கமிட்டியில உறுப்பினராக இருந்து இந்த திட்டத்தை திறம்பட முழுவதுமாக 4,14,856 நான் கொடுத்த வாக்குறுதியின்படி வீட்டிற்குள்ளாக குழாய் போட்டு கொடுத்திருக்கிறேன். அடுத்து நேமம் கூட்டு குடிநீர் திட்டம் உங்களுக்கெல்லாம் தெரியும், சுற்றி வச்சுவது நேமம் கூட்டு குடிநீர் திட்டம், அந்த நேமம் ஏரியிலிருந்து எடுக்க வேண்டிய திட்டம். இந்த திட்டமும் 20 வருடமாக கிடப்பிலே கிடந்தது. இதை தட்டி எடுத்து இதற்கு பணம் ஒதுக்க ஏற்பாடு செய்து 110 கோடியிலே இந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருபோக்கு வேப்பம்பட்டு பகுதியும் அதை சார்ந்த 30 கிராமங்களுக்கும் குடிநீர் பிரச்சனை தீர்வு காண முடியும். இதை ஜேஜே ஸ்கீமிலே செய்யாமல் இப்பொழுது அரசு தன்னுடைய வசதிக்காக வேண்டி, இது தமிழ்நாடு அரசின் கீழ் செயல்படுகின்ற திட்டம், வசதிக்காக வேண்டி அதற்கு வேண்டிய பாதி பணத்தை நபார்டு வங்கியில் இருந்து வாங்கி செய்வதாக திட்டமிட்டு ஓரளவுக்கு இப்பொழுது எந்த நேரத்திலும் இந்த விலையை துவங்குகின்ற அளவிலே நானே ஃபைனான்ஸ் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள் இருந்த பொழுது முருகானந்தத்தை சந்தித்து இதை பற்றி பேசியிருக்கின்றேன், சேர்மனை பற்றி பேசியிருக்கின்றேன். இந்த திட்டத்தையும் இன்றைக்கு கூட்டு குடிநீர் திட்டம், நேமம் கூட்டு குடிநீர் திட்டம் செயல்பாட்டுக்கு வரும். அம்மா குடிநீர் திட்டத்திற்கு ஆழ்துளை கிணறுகளால் நீர் எடுப்பது, உம்மிடிப்பூண்டி வேத்திக்குப்பம் ஊராட்சியில் உள்ள இத்திட்டம் மக்கள் விருப்பத்திற்கு இணங்க நிறுத்தப்பட்டுள்ளது. ஏனென்றால் நான் தேர்தல் நேரத்திலே வந்த பொழுது இதை சொன்னார்கள், இங்கே தண்ணீர் எடுக்கின்றார்கள், நிலத்தடி நீர் கீழாக சென்று விடுவதில்லை, அந்த பகுதியில் ஏற்கனவே நிலத்தடி நீர் சென்று விட்டால் தண்ணீர் வரவில்லை என்ற காரணத்தினால் அந்த குடிநீர் திட்டம் அந்த ஆழ்வுகளெல்லாம் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கக்கூடாது என்று அதை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நிலத்தடி திட்டம் இது சயின்டிபிக்காக நீங்கள் பார்க்கணும், படித்த ஒரு விஞ்ஞானத்தை படித்த ஒரு பாராளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டது பயன் இதுதான். எல்லா திட்டத்தையும் நம்ம போட்டு ஜேஜேஎம்ல கோட் போட்டாச்சு, ஓவர் ஹெட் டேம் கட்டியாச்சு, மில்லியன் டேங்க் வாட்டர் போட்டாச்சு, எல்லா வீட்டுக்கும் எல்லாத்தையும் போட்டேன். தண்ணி எங்கிருந்து வரும், தண்ணி எங்கிருந்து வரும், தண்ணி கீழே போயிருந்திருக்கு. அதற்காக வேண்டி நிலத்தடி நீர் தான் ஒரே சோர்ஸ், மழை காலத்தில் வரும்போது அது பூமிக்குள் செலுத்தி அங்கே வந்து நீர்நிலையை உயர்த்த வேண்டும். உங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த வேலையை செய்திருக்கின்றார் என்பதை நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். இதற்காக கோசஸ்தலையாறு, கூவம் ஆறு, ஆரணி ஆறு இவற்றின் குறுக்காக குறைந்தது 10 முறையாவது தமிழகத்தினுடைய நீர்நிலைகள் திட்டமிடும் பொறியாளர், தலைமை பொறியாளர் திரு பொன்ராஜ் அவர்களை சந்தித்து, அந்த பக்கம் போகும்போதெல்லாம் அவர் பொன்ராஜ் ஆபீஸ்ல உட்காந்துருவோம், பிடபிள்யூடி பீச்சுக்கு போனா அவர் ஒரு ஸ்டாப் கொடுத்தார், அந்த செக் டேம் என்னாச்சு, இந்த செக் டேம் என்னாச்சு அப்படின்ட்டு போதிய அளவுக்கு இன்று பல இடங்களில் சிறு சிறு செக் டேம்களும் பெரிய பெரிய செக் டேம்களும் கடந்து நான் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு திருவள்ளூர் தொகுதியினுடைய நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் தயவு செய்து சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து பொன்னேரி போதார சாக்கடை திட்டம் இவருடைய அருமை சகோதரர் சந்திரசேகர் அவருடைய தொகுதியை சார்ந்தது. இந்த திட்டம் ஏற்கனவே ஒப்புதல் வழங்கப்பட்டு 2018 துவங்கப்பட வேண்டிய திட்டம், கடந்த அரசு கொண்டு வந்த திட்டம் தான் இது. ஆனால் துவங்கப்படாமல் அப்படியே கிணத்திலே கிடந்தது. நான் வந்த உடனேயே எடப்பாடி அவர்கள் இருந்த பொழுது கூட கடிதம் எழுதியிருக்கின்றது, இந்த திட்டத்திற்கு பணம் ஒதுக்கி செய்யுங்கள் என்று. 2018 வந்த திட்டத்திற்கு நான் வந்த பிறகுதான் பணம் ஒதுக்கி இந்த வேலையை செய்திருக்கின்றார்கள். இந்த வேலையானது 41 கிலோமீட்டர் தூரம் பூமிக்கு அடியிலே கழிவு நீர் செல்வதற்காக குழாய்கள் புதைக்கப்பட வேண்டும். 41 கிலோமீட்டரிலே இன்றைய நாள் வரை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு கழிவு நீர் குழாய்கள் புதைக்கப்பட்டு விட்டன. வருகின்ற ஜூன் மாதம் 2024 கண்டிப்பாக இந்த செயல்பாட்டிற்கு வரும். இன்னும் 1 கிலோமீட்டர் தூரம் தான் வேலை இருக்கின்றது, அதை அவர்கள் செய்து முடிப்பார்கள் என்ற உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். ஏழை மக்களுக்கான நிலப்பட்டா இது ஒன்று. எனக்கு திசா கமிட்டி சேர்மன் என்ற முறையில் எங்கள் கலெக்டர் அலுவலகத்தில் எனக்கு அறை உண்டு, அலுவலகம் உண்டு.
என்னிடத்தில் வருகின்ற அதிகப்படியான மனுக்கள் பட்டா இல்ல, பட்டா இல்ல, பட்டா போட்டு பண்றாங்க, பட்டா இல்ல. ஒவ்வொரு பாத்தியும் பார்த்தா 10 வருஷம் 12 வருஷம் பட்டா இல்லாத நடந்தது. உடனே திசா கமிட்டி சேர்மன் என்ற பதவியை பயன்படுத்தி அந்த கமிட்டியிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இந்த திசா கமிட்டி என்னவை செய்கின்றது என்றால், எங்கெல்லாம் மத்திய அரசு பணம் செல்கின்றதோ அதையெல்லாம் சரிபார்க்க வேண்டியதுதான். முடியாது, இதையும் மாநில அரசு பதிவுகள் நில வழிவேடுகள் எல்லாம் சரிபார்க்கின்ற திட்டத்தை இந்த நிலையிலே கொண்டு வந்து எந்த ஒரு பட்டா கேட்கின்ற மனுவும் அதிகபட்சம் ஒரு வருடம் இருக்கலாம், ஆனால் 6 மாதத்திற்குள்ளாக கொடுப்போமா இல்லையா என்று நீங்கள் நிச்சயமாக பதிலளிக்க வேண்டும். கோடை புறம்போக்கு பட்டா கொடுக்க முடியாது, ஏன் வைத்துக் கொண்டிருக்கின்றார், கிழித்து குப்பத்தொட்டியிலே போடு. கோடை புறம்போக்கு பட்டா கொடுக்க முடியாது, இனி வர வேண்டாம் என்று பதில் எழுதி கொடுக்க, எங்கெல்லாம் பட்டா கொடுக்க முடியுமோ அங்கெல்லாம் பட்டா கொடு, ஏன் இழுத்தடிக்கின்றீர்கள் என்று இப்பொழுது 1 வருடத்துக்கு மேலாக எந்த மனுவும் இருக்கக்கூடாது, 6 மாத காலத்திற்குள்ளாக இந்த பட்டாக்கள் எல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற முறையை கொண்டு வந்து பெரும்பாலானவர்களுக்கு இப்பொழுது சென்று கேட்டு பாருங்கள், எந்த மாநிலத்தை எடுத்தாலும் திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் பட்டா கொடுக்க வேண்டிய மனுக்கள் மிக குறைவானதாக இருக்கும். இதை நான் என் மனதுக்கு விரும்பி இதை ஏழை மக்களுடைய திட்டம் என்பதால் இதை நான் செயல்படுத்தி இருக்கின்றேன். இந்த முறையை தான் வரும் காலங்களிலும் கடைபிடிக்க வேண்டும் என்று மினிட்ஸிலே போட்டு வைத்திருக்கின்றோம். பின்னால் வருபவராக இருந்தாலும் இதை பயன்படுத்தக்கூடும் என்றுதான். பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதியின் நிதி, இதுலேயே நான் ஒரு சயின்டிபிக் அப்ரோச், 2235 பூத்துகள் இருக்கு, 2 பெரிய தொகுதிகள் மாதவரம் 1 ஆவடி 1. சில நண்பர்கள் சொன்னார்கள், இங்கே இருக்கின்றார்கள் அண்ணா, சமமா 6 தொகுதிகள் பங்கிட்டு கொடுத்துருக்காங்க தலைவலி முடிந்த பெண்ணுக்கு, 6 தொகுதிகள் பங்கிட்டு கொடுத்தால் குறைவாக இருக்கின்ற பூத்து இருப்பவர்களுக்கு அதிகமான பணம் வரும், அதிகமாக பூத்து இருக்கின்ற தொகுதிக்கு குறைவான பணம் வரும் என்று 17 கோடியை 2735 வகுத்தால் ஒரு பூத்துக்கு 68,000 ரூபாய். அந்த 68,000 ரூபாயை இவருக்கு 310 பூத்து இருக்கிறது, 310 × 68 அவ்வளவு பணம் தான் இவருடைய தொகுதிக்கு நான் ஒதுக்க முடியும். அதே போன்று பூத்துக்கள் அடிப்படையில் ஒதுக்குவதன் பயன் எல்லோருக்கும் இந்த பலன் சென்று என்பது ஒன்று. இரண்டாவது, இது ஒரு சிறிய தொகை, பாராளுமன்ற உறுப்பினருக்கு அவசரத்துக்காக எங்கோ நாம் ஆய்வுக்கு செல்லும் பொழுது ஒருவர் வந்து இந்த உதவி வேண்டும் என்றால் கலெக்டரை கேட்க வேண்டியதில்லை, அவரை கேட்க வேண்டியதில்லை, ஃபைல் போக வேண்டியதில்லை, எழுதி கொடுத்தால் உடனே அந்த வேலை செய்யாத அவசரத்துக்காக கொடுத்த பணம். இதையே முழு நிதியாக கருதி பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 17 கோடிக்குள்ளாகவே எங்களுடைய பகுதியை அவர் சிறப்பித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால் அது அர்த்தமுள்ளதாக இருக்காது. என்னை பொறுத்த மாத்திரத்திலே இந்த நிதியை நான் ஒவ்வொருவரும் பயன்படுகின்ற அளவிலே அதிகப்படியான ஐ மாஸ்டர் விளக்குகள் கொடுத்திருக்கின்றேன், அதிகப்படியான ரோடுகள் போட்டு கொடுத்திருக்கின்றேன், அவசர வேலைகள் வேலைகளுக்காக நான் பல இடங்களில் கொடுத்திருக்கின்றேன், லைப்ரரி கட்டி கொண்டிருக்கின்றேன். படித்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்பதற்கு உதாரணமாக ஒரு லைப்ரரி கட்ட வேண்டும் என்றால் 60 லட்சம் ரூபாய், நான் 60 லட்சம் ரூபாய் கொடுக்கவில்லை, 20 லட்சம் தான் கொடுத்தேன். அப்படி என்றால் மீதி 40 லட்சம் எங்கே போவது? நேராக லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டுக்கு சென்றேன், உங்களுக்கு எவ்வளவு பணம் ஒதுக்கின்றார்கள், என்ன செய்கின்றீர்கள், நான் 20 லட்சம் கொடுப்பேன், நீங்கள் 40 லட்சம் கொடுங்கள், சேர்ந்து லைப்ரரியை கட்டுவோம் என்று காக்கல் உள்ளே கட்டி இருக்கின்றோம், சென்று பாருங்கள், என்னுடைய பணம் 20 லட்சம் தான், துறையினுடைய பணம் 23 லட்சம். அருமை சகோதரர் நம்முடைய கிருஷ்ணசாமி குந்தமல்லி தொகுதியில் வருவது, அவரிடத்தில் சொல்லி நீங்களும் ஒரு 20 கொடுங்கள் என்று இப்படி பல வழிகளின் மூலமாக இந்த தொகுதிக்கு பணம் வந்து சேர்வதற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அது இந்த சமுதாயம் கட்டுவதும் லைப்ரரிகள் கட்டுவதும் இப்படி சமுதாய கூடத்திற்காக ஆதிதிராவிட நலத்துறையிடம் வந்து பணம் எடுத்திருக்கின்றேன். இது போன்ற பணிகளை நான் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன். நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் என்றார்கள், கச்சூர் குருபுரம் கிராமத்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றது, சின்ன மண்டலி என்ற கிராமத்தில் என்னுடைய நிதியிலேயே அமைத்துக் கொடுத்திருக்கின்றேன். மக்களின் தேவை, இது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட். நான் 10 வருடமா நான் நாமக்கல்ல எம்எல்ஏவா இருந்தப்போ நாமக்கல் தொகுதியிலே 72 பஞ்சாயத்து தான், ஒரு பஞ்சாயத்துக்கும் அதிகாரிகளை அழைத்து கொண்டு சென்று அங்க இருக்கின்ற பிரச்சனைகளை அந்த இடத்திலேயே தீர்ப்பது வழக்கம். இது பாராளுமன்ற தொகுதி, பாராளுமன்ற தொகுதி என்றால் 428 பஞ்சாயத்துகள் இருக்குன்னா அத்தனை பஞ்சாயத்துகளுக்கும் பாராளுமன்ற உறுப்பினர் செல்ல முடியாது. எனவே ஒரு பிடிஓ
ஆபீஸ்ல உட்கார்ந்து அந்த வட்டாரத்துக்குள் இருக்கின்ற மக்களை சந்தித்து நான் செல்லுகின்ற தேதியை முன்கூட்டியே அறிவித்து அங்கே வருகின்ற மக்களுக்கு மத்திய உணவும் கொடுத்து சில இடங்களில் எனக்கு வந்து சேர்ந்த மனுக்கள் 1000 தாண்டியது. சில பத்திரிகையாளர்கள் பார்த்திருக்கிறீர்கள், இரவு 10 மணி 11 மணி வரை கூட உட்கார்ந்து அத்தனை மனுக்களையும் பரிசித்து அவர்களுக்கு விடைகண்டிருக்கின்றோம். உடனே ஒப்புதல் பெற்றோம், ஒவ்வொரு அதிகாரிகளும் இந்த இடத்துல டிரான்ஸ்பார்மர் மாத்தி கொடுக்கணும். எவ்வளவு நாளா அவங்களுக்கு மாத்தி கொடுத்து கேட்டுங்க, தயவுசெய்து நீங்க எழுதி இந்த நாட்டுக்குள்ள மாத்தி கொடுக்கணும். உத்தரவாதம் ரெக்கார்ட் ஃபைல் பண்ணி அதை எப்பி ஆபீஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். 6 டிரான்ஸ்பர் கட்டி கொடுக்கணும்னு மீட்டிங்ல சொன்னீங்க, என்ன நீங்க ஒண்ணுமே செய்யல, என்ன எப்பி கேட்கிறாரு. அதுக்காக ஒரு நண்பரை போட்டு அந்த வேலையை ஆக மக்களுடைய தேவை இருக்கின்ற ஒரு திட்டத்தை நான் இங்கே துவங்கினேன். சிறப்பாக இருந்தது, மக்கள் மிகவும் விரும்பினார்கள். ஆனால் இந்த பாழாய்ப்போன கொரோனா வந்த காரணத்தினால் அது தடுத்து நிறுத்தப்பட்டது. ஏனென்றால் கும்பலாத ஒரே இடத்துல எவ்வளவு சேரக்கூடாது என்று அதன் பிறகு இந்த மனமதிப்பு இழப்பு கொண்டு வந்தார்கள். இதில் எல்லாம் நாசமாய் போனதால் இந்த திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் இந்த திட்டங்கள் தொடரப்பட வேண்டும், அது மக்களுக்கு பயனுடையதாகும். என்னுடைய பாராளுமன்ற செயல்பாடுகள் இதுவரை 35 முறை நான் பாராளுமன்றத்தில் உரையாற்றினேன். இது என்னை பொறுத்தவரையிலே, ஏனென்றால் பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கு நான் சொன்னால்தான் அவங்களுக்கு எளிதில் உங்களுக்கு அவகாசம் கிடைக்கும். ஓரளவுக்கு இவர் தெரிஞ்சுக்கொண்டேன். அந்த நிலவில் சட்டமன்றத்தில் 34 பண்ண முடியாது. எங்க பார்ட்டி என்னுடைய விருப்பு கொடுக்கணும், ஆ ஜெயக்குமார் நீங்க இதுல பேசிக்க அப்படின்னு சொல்லணும். அவரை போய் கேட்டுக்கிட்டு இப்படி பேசிய 34 நான் பேசி நான் பேசாத பொருளே கிடையாது என்று சொல்லுவேன். உதாரணத்துக்காக சொல்றேன், அதானி துறைமுகத்தை பற்றி பேசியிருக்கின்றேன். என்றைக்கு 9 7 19 அப்படியே அதானி துறைமுகத்தை பற்றி பேசியிருக்கேன், மனித உரிமை பற்றி பேசியிருக்கின்றேன், திருவள்ளூருக்கான அரசு மருத்துவக் கல்லூரி அமைப்பதை பற்றி பேசியிருக்கிறேன், விமான போக்குவரத்தை பற்றி பேசியிருக்கேன், விமானத்தில் தமிழை பயன்படுத்தவில்லை, மதுரையில இருந்து கிளம்புகின்ற விஷயம் சென்னையில இருந்து மதுரை செல்லுகின்ற விமானத்திலே அறிவிலித்தனமாக ஹிந்தியிலேயும் இங்கிலீஷிலேயும் அறிவிப்பு செய்கின்றீர்கள். அப்படி செய்து என்ன பயன்? ஏன் அந்த 90% மக்கள் அந்த விமானத்தில் இருப்பவர்கள் தமிழ் பேசுகின்றவர்கள். நீங்கள் செய்தது தவறு என்று சொல்லி அதன் பிறகு இப்பொழுது சென்னைக்குள்ளாக செல்லுகின்ற விமானங்களிலே தமிழிலே அறிவிப்பு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். சமூக நீதியை பற்றி பேசியிருக்கின்றேன், சுற்றுச்சூழலை பற்றி பேசியிருக்கின்றேன், பட்ஜெட்டிலே பல முறை பேசியிருக்கின்றேன், சமூக நீதியை பற்றி நிதியை பற்றி பேசியிருக்கின்றேன், சுகாதாரத்தை பற்றி பேசியிருக்கின்றேன், உணவு பாதுகாப்பை குஜராத்தில் தெரிவிக்க கூடாது. இப்படி பல விஷயங்களை நான் என்னுடைய இந்த 35 எழுதலிலே, எழுதல் என்றால் ஐ ரைஸ் டு ஸ்பீக் இன் த பார்லிமெண்ட், இதுவரை 35 முறை. கடைசியாக ஒரு நாள் பார்லிமெண்டத்தில் நம்முடைய சகோதரர் சொன்ன மாதிரி ரெண்டு டெரரிஸ்ட் உள்ள குதிச்சோம். அன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்து என்னுடைய நண்பர்கள்லாம் அந்த விசிட்டர்ஸ் கேலரியில் இருந்தாங்க. சோழா பொண்ணுடன் பெற்றோரும் என்னுடைய 2 நண்பர்களும் உள்ளே இருக்கிறாங்க. அவங்க போனாங்க, வெளியே வந்துட்டாங்க. அவங்க கூட்டி நான் கேண்டீனில் போயிட்டா ஒரு என்னுடைய லேடிகளுக்கு சொல்லி டெரரிஸ்ட் உள்ள நோய்தான் கேட்டீங்களா. பிறகு சென்று பார்த்தோம், 13 நடந்தது. 13 டிசம்பர் 14 கேட்டோம் அறிக்கை இல்லை, 15 கேட்டோம் அறிக்கை இல்லை. ஆளிலே 14 18 திங்கட்கிழமை மாலை காலை வரை பொருத்தம் மாலை விடுவதில்லை இவர்களை இன்றைக்கு என்று சொல்லி நேராக ஸ்பீக்கர் இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே சபாநாயகர் அவைத்தலைவருடைய இருக்கைக்கு சென்று நீங்கள் தவறான முறையிலே அவையை நடத்துகின்றீர்கள் புரிந்தா சொன்ன சார், இட் இஸ் நாட் ஃபேர் ஆன் யுவர் பார்ட், ஹவுஸ் இஸ் நாட் இன் ஆர்டர். இது சட்டத்திலே இருக்கிறது, சபை சட்டத்தில் ஹவுஸ் ஆர்டர்ல இருக்கும்போது தான் எந்த ஒரு பிசினஸ் நடத்தணும். அங்க 10 கத்துறா, இங்க 10 கத்துறான்னா சபையை அவர் நடத்தக்கூடாது, சமைதி கொடுக்கணும். யூ ஆர் நாட் கீப்பிங் த ஹவுஸ் இன் ஆர்டர். திருட்டுத்தனமாக கள்ளத்தனமாக பில்லு பாஸ் பண்றாங்க எல்லா பில்லையும். திஸ் இஸ் ராங், இட் இஸ் நாட் எத்திக்கல், இட் இஸ் அன்பார்லிமெண்ட்ரி, பிளீஸ் ஸ்டாப் த ஹவுஸ் என்று கையில சென்றிருந்த ஜனநாயகம் கொலை செய்யப்படுகின்றது, இந்த டெமோக்ரசி இஸ் த்ராட்டல் என்ற பலகையை அவர் முன்னே குத்திவிட்டு எழுந்து உள்ளே ஓடிவிட்டார். பின்னால் ஓடினார் பாராளுமன்ற பொறுப்பு அமைச்சர் லெஜிஸ்லேட்டிவ் மினிஸ்டர். அடுத்த 5 வெளியே வந்தார், அவர் ஒரு ரெசல்யூஷனை மூவ் பண்ணார். அந்த அமைச்சர்
ஜெயக்குமார் அவர்கள் சபையில் இருந்து நீக்கப்படுகின்றார் என்று ஆக 18/2/2023 மணி அளவிலே நான் சபையிலே இருந்து நீக்கப்பட்டேன். ஆனால் பட்ஜெட் தொடர் நெருங்குகின்ற சமயத்திலே 31/2/2024 மறுபடியும் நான் சபைக்குள் அனுமதிக்கப்பட்டேன். ஆக இந்திய பாராளுமன்ற வரலாற்றிலேயே பாராளுமன்ற தலைவர் இருக்கைக்கு சென்று செய்வது தவறு, சபையை நடத்த விடமாட்டேன் என்று சொன்ன ஒரே பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் என்பதை இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். புதுடெல்லியிலே நான் என்னுடைய தொகுதி மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருந்தவர்களுக்காகவும் என்னுடைய வீட்டை பாராக பிரித்து பாதியாக பிரித்து 7 படுக்கைகள் கொண்ட விருந்தினர் இல்லம் ஒன்றை அமைத்து அந்த விருந்தினர் இல்லத்திற்கு திருவள்ளூர் இல்லம் என்ற தமிழ் பெயர் பலகையும் ஆங்கில பெயர் பலகையும் வைத்து வருகின்ற மக்களுக்கு எந்த ஒரு பணச்செலவும் இல்லாமல் ஃப்ரீயாக அங்கே தங்கிவிட்டு செல்லுகின்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றேன். எப்பொழுது சென்றாலும் கெஸ்ட் ஹவுஸ் ஃபுல்லாக தான் இருக்கும். தெரிஞ்ச அளவுக்கு இப்போ ஆரம்பத்தில் அவள் இப்போ எம்பி எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறார் அப்படின்ட்டு டெல்லியிலே திருவள்ளூர் இல்லம் என்ற ஒரு விருந்தினர் இல்லத்தை நடத்துகின்ற ஒரே பாராளுமன்ற உறுப்பினரும் உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார். கொரோனா காலத்தில் என்னை போட்டு எத்தனை பேர் பணி செய்திருப்பார்கள் என்று என்னால் சொல்ல முடியாது. என்னுடைய முழு நேரத்தையும் பயன்படுத்துகிறேன். வீட்டில் இருந்த நேரத்தில் தொலைபேசி மூலம் வேண்டியவர்களுக்கெல்லாம் எம்எல்ஏவுக்கு தொகுதி இதெல்லாம் நிறைய பண்ணாரு. 3 கோடி 4 கோடி 5 கோடி ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்தேன். நானும் நாசரும் ஒரே நாளில் ₹1 கோடி பொருள் வாங்கி கொடுத்திருக்காரு. அதே மாதிரி அவர் இப்பொழுது பொறுப்பில் இல்லாவிட்டும் நயன்டி ரமேஷ் ஒரே நாளில் ஒரு 10 கிராமத்துக்கு அரிசி காய்கறிகள் வாங்கி கொடுத்தோம். அதைவிட முக்கியமான செய்தது நம்முடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் மீது ஒரு கடுமையான கடிதத்தை கீழாந்திருக்கு. நீங்க அந்த லெட்டர் பாருங்க. அது மாதிரி ஒரு லெட்டர் யாருமே கொரோனா பணிகள் பார்க்கணும். அது மாதிரி ஒரு லெட்டரை யாரும் எழுத மாட்டாங்க. ராதாகிருஷ்ணன் என்னன்னா எல்லா அதிகாரத்தையும் அவர் வச்சுப்பாங்க. நான் எல்லா ஹாஸ்பிட்டலையும் சேர்த்து பார்த்தேன். எல்லா ஹாஸ்பிட்டலும் நம்ம தொகுதியில மொத்தம் 634 பெட்டுக்கு மேலாக இருக்கிறது. ஆனா கொரோனாவுக்கு ஒதுக்கி ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா யாரும் கொரோனா ஏன் கொரோனா பேஷண்ட் அட்மிட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த டாக்டர் சொல்லுகிறார் கொரோனாவுக்கு அட்மிட். ஆனா அது தூக்குறதுக்கு எடுக்கிறதுக்கு அந்த கடைநிலை ஊழியர் கிடையாது. நாங்க தூக்க மாட்டோம் எடுக்க மாட்டோம். அதாவதுதான் எங்க ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் கிடையாது. ஹாஸ்பிட்டல் அனுராதா நாங்க டாக்டர்லாம் தூக்க மாட்டோம். நாங்க பார்ப்போம், நீங்க ட்ரீட் பண்ண போறோம்னு எழுதிப்போம். அதுக்கு மேல நாங்க பேஷண்ட் கிட்ட போக மாட்டோம் என்று சொல்ல கடுமையாகிவிட்டு நான் அவருக்கு கடிதம் எழுதி 10,000 ரூபாய்க்கு ஒரு ஆலை வேலைக்கு அவசர காலத்தில் வைப்பதற்கு ஃபைல் போட்டும் எருமை போட்டும் மக்கள் வாழ்ந்து குறிப்பிட்ட அளவு ஆட்களை வேலையில் வைத்து செய்யலாம் என்று இப்படியெல்லாம் இந்த தொகுதியிலே நான் மக்களை பணியிலே செய்திருக்கின்றேன். பெருவெள்ளக்கால பணிகள் மிகவும் அதிகமாக செய்திருக்கின்றேன். வெள்ளம் வந்த காலத்திலே கொண்டேரி பகுதியிலே சென்று காட்டுப்பள்ளியிலே அந்த எல்லா தொகுதிகளிலும் இப்ப வந்து கடைசியாக வந்து முடியும். 5 தொகுதிக்கு வந்தேன். 5 தொகுதிக்கும் பாராளுமன்றத்தை கட்டடிச்சுட்டு வந்தேன். பாராளுமன்றத்தை தள்ளிவிட்டு இதுதான் மக்களோடு இருக்க வேண்டிய நேரம் என்று நிசாம் புயலுக்கு எம்எல்ஏவும் நானும் 5 சட்டமன்ற தொகுதிகள் இவரே இடத்துல பொருளெல்லாம் இவரே இடத்துல வாங்கி கொடுத்தோம். ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நான் இந்த பெருவேள கால பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். சிபாரிசு கடிதங்கள் ஒருத்தருக்கு வந்து நான் சிபாரிசு கடிதம் கொடுக்க முடியல மாட்டேன்னு சொல்லப்படுறேன். அநீதியான முறையில் இருக்கிற கொடுக்க மாட்டேன். இதெல்லாம் நடக்காது, செய்யக்கூடாது, இது தப்பு, எம்பி ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடாது, பண்ண மாட்டேன். ஆனால் 99% மக்களுக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். இது சிறப்பு என்னவென்றால் எங்கேயோ இருப்பார். நான் டெல்லியிலே இருப்பேன். எனக்கு இமீடியட்டா ஜிஹெச் ஆஸ்பத்திரிக்கு நான் போகணும். எனக்கு லெட்டர் வேணும். அடுத்த அரை மணி நேரத்திற்காக அவர் கையில் கடிதம் இருக்கும். அவருடைய கடிதத்தை எழுதி அவருக்கு இமெயில் இருந்தால் அந்த இமெயிலை வாங்கி உடனே அனுப்பி பக்கத்திலே அங்கே ஒரு போட்டோஷாப் கடை இருக்கும், ஜெராக்ஸ் கடை. அங்கே போயிட்டு கலர் ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்து அந்த
நீ என்னை கொண்டு செல் போடு, நான் தான் இந்த கடிதத்தை எழுதினேன் என்று போன் செய்து சொல்லுகின்றேன் என்று அரை மணி நேரத்திற்குள்ளாக அவசர காலங்களில் சிபாரிசு கடிதங்கள் கொடுக்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் நானாகத்தான் இருக்க வேண்டும். அடுத்து இது முக்கியமானது, சென்சிட்டிவ் சொல்லணும் மக்களோட. எல்லாம் எம்பி ஆகமாட்ட அது வாங்குவாங்க இது வாங்குவாங்க, பெரிய வீடு கட்டுவாங்க, சின்ன வீடு சின்ன நல்லா கவனிச்சுப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. எனக்கு அதெல்லாம் நிலவரம் என்னவென்றால் என்னுடைய குடும்ப சொத்து 1 கோடி ரூபாய்க்கு வித்திருக்கிறேன். அந்த பெற்ற சொத்துக்களுடைய விவரத்தையும் கொடுத்திருக்கின்றேன், சரி செய்து சரிபார்த்து போன. என்னுடைய குடும்ப சொத்து பாராளுமன்ற உறுப்பினராக கடந்த 5 ஆண்டுகளிலே என்னுடைய குடும்ப சொத்து 1.68 ஏக்கர் நிலம், 3,550 சதுர அடி கொண்ட நிலம், இவை இரண்டும் காஞ்சிபுரம் மாவட்டத்திலே பெற்று இருக்கின்றேன். இதுதான் என்னுடைய சாதனை. என்ன செய்தார் என்று கேட்டார்கள். இதுவும் நான் செய்த ஒரு சாதனை என்பதை பத்திரிகையாளர்கள் நீங்கள் மக்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதெல்லாம் சொன்னதெல்லாம் செய்ததெல்லாமே சொல்லி இருக்கீங்களா, என்ன நீங்க செய்ய விட்டுட்டீங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்க. ஒரு முக்கியமான வேலையை நான் செய்ய தவறி இருக்கின்றேன். இது என்னுடைய தேர்தல் கால வாக்குறுதி. இளைஞர்களுக்கு வேலை வாங்கி கொடுப்பேன் என்ற உத்தரவாதத்தை உச்சத்தோடியிலே பேசிய ஒரு பாராளுமன்றம், இதை என்னால் செய்ய முடியும் என்று நினைத்தேன். ஆனால் இந்த இயற்கை இடர்பாடுகள் இதை தடுத்து விட்டது. என்னுடைய திட்டம் என்னவென்றால், பத்திரிகையாளர்கள் தயவு செய்து இதை மக்களுக்கு சொல்லுங்கள், நான் வந்து கேம்ப் நடத்திருக்கேன், வேலை எம்ப்ளாய்மெண்ட் கேம்ப் பண்ணுவேன், ஒரு 50 கம்பெனிகளை கூப்பிட்டு அந்த நேரம் போட சொல்லு எம்ப்ளாய் பண்ணுவாங்க, 3வது நாளே அவங்களே தொத்தி கொடுப்பாங்க. ஒரு இடத்துல சொல்லுங்க இந்த மாதிரி வேலை வாங்கி கொடுத்தது ஏதாவது ஒரு முடியாது இது ட்ரைனிங் ஆகல, சும்மா கட்டுறதுக்காக வேலை கொடுக்கும், 3 நாள் கொடுத்து நீ அனுப்பி போடாதான வராதான். அப்படி இருக்கக்கூடாது என்று ஒரு திட்டம் வகுத்தேன். அந்த திட்டம் என்னவென்றால், நம்முடைய தொகுதியில் இருக்கின்ற 50க்கு மேலாக தொழிலாளர்களை கொன்ற அந்த தொழிற்சாலைகள் தங்களுடைய தொழிற்சாலையில் 25,000 ரூபாய் மாத சம்பளம் உள்ள வேலை வரை, அதுக்கு மேல கிடையாது, அதுக்கு மேல போனா டெக்னிக்கல் ஸ்டாஃப் ஆனா அவன்லயும் நம்மளுக்கு வேலை போடுற அப்படின்னு சொன்னா அவன் கம்பெனியை நடத்த முடியாது. 25 ஃபிட்டர் மெக்கானிக் மெஷினிஸ்ட் அது மாதிரி இது மாதிரி ஆட்கள் 25 ரூபாய் மாத சம்பளம் உள்ள மொத்த வேலையில் 1/3 பங்கு 33%, அந்த பகுதியை சார்ந்த